ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, 2 வயது குழந்தைக்குண்டான வெயிட் கெயின் ஃபுட்டோட டிப்ஸ் தான் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதைத்தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸ் வரைக்குமே வந்து மில்க்கு தான் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. மார்னிங் நைட்டு பகல்னு பார்க்காம 24 ஹவர்ஸ் வந்து மில்க் மட்டும்தான். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் இல்லாட்டி 1.5 லிட்டர் மில்க்கு தான் குடிச்சிட்டு இருந்தான். 1.5 இயர்ஸ் மேலே எல்லாருமே என்னை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து இன்னும் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணல, ஏன் ஸ்டார்ட் பண்ணல, எனக்கு வந்து அவளை ஊட்ட முடியாது, கம்பல் பண்ணி ஊட்டினா அவளுக்கு போகிற ஏரியாவை அழுக ஆரம்பிச்சிருவேன். நான் டிவி போட்டுவிட்டு ஊட்டி பார்த்தேன், வெளியே கூட்டிகிட்டு வந்து விலங்குகளோடலாம் விட்டு, நாய் கூட போன கூட குழந்தைங்களோட எதுக்குமே அவள் சாப்பிடவே மாட்டேன்ட்டா. அப்புறம் நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து நான் டிவி அவளுக்கு பிடிச்ச மாதிரி சேனலில் நான் அப்லோட் பண்ணி அதை வந்து நான் அவளை அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி அதுக்கப்புறம் நான் ஃபுட் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு நாளைக்கு வந்து 1 இயருக்கு மேலே பேபி போயிட்டாலே 400 ml கீழே தான் குழந்தைங்க வந்து பால் குடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் பானில் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு 3 வேளை தான் பாலே நான் இப்போ கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்து இட்லி தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இட்லியில் வந்து பால் ஊற்றி அதை வந்து நான் அவளுக்கு கொடுப்பேன். அதில் சாம்பாரும் மிக்ஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் பேபிக்கு வந்து ஃபுட் ஊட்டும்போது அவங்களால வேறு எதுவுமே ஏற்றுக்க முடியாது, அதனால் மில்கை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஊற்றி ஊட்டுங்க. காலையில் நான் அதுதான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த பிஸ்கெட் ஐட்டம்லாம் வந்து ஒரு அவாய்ட் பண்ணிவிடுங்க. டாக்டரே வந்து இது வந்து கொடுக்க சொல்லி சஜஷன் பண்ணுறது கிடையாது, ஏன்னா அது செரிமான பொருள் கிடையாது, அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பாப்பாவுக்கு வந்து பிஸ்கெட் பிடிக்குது, வறுக்க பிடிக்குது, அது வந்து 1-2 கொடுக்கல ஒரு நாளைக்கு, ஆனால் அதை ரெகுலராக அது கண்டினியூ பண்ணாதீங்க, அது பாப்பாவோட ஹெல்த்துக்கு ரொம்ப வந்து கெடுதல் தான். அதனால் பிஸ்கெட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெய் வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து பாப்பாவோட வெயிட் வந்து கெயின் ஆகுங்க. நெய் எப்படி கொடுக்குறீங்கன்னா, பாப்பா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நெய் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த ப்ரெட்டு வந்து நெய்யில் போட்டு, உங்களுக்கு தெரியும் நெய்யை நல்லா ஊற்றி விட்டு ஒரு ப்ரெட்டை போட்டு அதை மறுபடியும் பெரட்டி போட்டு அந்த மாதிரி அந்த ப்ரெட்டை வந்து பாப்பாவுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி பாப்பா எடுத்துக்கலன்னா ரெண்டு எக்கு உடச்சி ஊற்றி 2 எக்கு மிக்ஸ் பண்ணி பால் கொஞ்சம் அந்த எக்கில் ஊற்றி இந்த 2 ப்ரெட்டையும் போட்டு அதில் நினச்சி அதை எடுத்து தோசைக்கல்லில் போட்டு நெய் ஊற்றி அந்த மாதிரி கொடுக்கலாம், அதுவும் பெனிஃபிட் தான். அடுத்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள். இது வந்து நல்லா வணக்கி வந்து சாப்பாட்டில் ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு அது கூட வந்து நம்ம தயிரை ஊற்றி பிசைஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். கீரை வந்து அவங்களால அப்படி டைரெக்டாக எடுத்து சாப்பிட முடியாது, அவங்களுக்கு அது பிடிக்காது, அதனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வடையை வந்து வடைக்கு ஊற வச்சு அந்த வடையை அரைச்சி அதில் கீரையை போட்டு சுட்டு கொடுக்கலாம், அதுவும் அவங்க சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு வேணும். இந்த ட்ரை ஃப்ரூட்லாம் நைட்டில் வந்து நீங்கள் ஊற வச்சு காலையில் மில்க் ஷேக் மாதிரி ப்ரிஃபர் பண்ணி இனிப்புக்காக பேரிச்சம்பழம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இதெல்லாம் மில்கில் கலந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் செய்கிற இந்த சாண்ட்விச் நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறதோ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள், அது பேபியோட ஹெல்த் வந்து ரொம்ப இதாகும், அதனால் நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவை நான் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு எடுத்து நான் அந்த வீடியோவை போடுறேன். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க, நம்ம நார்மலாக சாப்பிட்ற வெஜிடபிள்ஸை வச்சு ப்ரெட்டு வச்சு நம்ம இந்த கீ இல்லாட்டி வந்து சீஸோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாலே அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இது வந்து ஏன்னா எனி டைம் அவங்களால ஃபுட்டே எடுத்துக்க முடியாது, ஈவினிங் ஸ்நாக்ஸு ஆஃப்டர்நூன் ஸ்நாக்ஸ் மாதிரி இது ஒரு டைம் அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு கொடுக்க நான் போய் டாக்டர் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, ஃபுட்டு வந்து டேஸ்ட்டு பழக்க சொல்லியிருந்தாங்க. நான் இப்படி தான் ஒவ்வொன்றா டேஸ்ட்டு பழக்கி அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோதுமையில் செய்கிற பேன் கேக். இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இதுவும் செய்யும் போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். கோதுமை மாவு இப்போ ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் வந்து கரண்டி மாதிரி இருக்குதுல, அது 2 கரண்டி போட்டு ஒரு எக்கை வந்து அதில் உடச்சி ஊற்றி கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நமக்கு தேவைப்படுற தண்ணி அளவு அது கரைச்சி மாவு மாதிரி ஊற்றுற அளவுக்கு பாலை வந்து அதில் ஊற்றிக்கிங்க. நெய்யை வந்து தோசைக்கல்ல ஊற்றி இந்த முட்டையை வச்சு இந்த கலக்கின மாவை வந்து அதில் ஊற்றி சுட்டிங்கன்னா இந்த மாதிரி பேன்கேக் மாதிரி மாறிவிடும். இது ரொம்ப கொடுக்கலாம்.
இது கூட வந்து நீங்கள் வந்து சுகர் ஒயிட் சுகர் போட வேணாம், கோகோனட் சுகர்னால் கிடைக்கும், இல்லாட்டி நாட்டு சர்க்கரையுமே நீங்கள் போடலாம். இது வந்து பாப்பாங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சுட்டு கொடுத்து பாருங்கள். அப்புறம் உங்கள் குழந்தை வந்து இது டெய்லி நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்மங்கூழ், இந்த மாதிரி கூழ் மாதிரி நம்ம அரைச்சி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க குடிப்பாங்க. இதுவும் வெயில் சீசன் தான், நம்ம சம்மர் டைம் தகுந்த மாதிரி இந்த மாதிரி கூழும் செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் ஒரு நேரம் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கூழ் கொடுக்குறதும் அவங்களுக்கு நல்லது தான், ஏன்னா இதில் வந்து கம்பு நம்ம சேர்க்குறோம். இந்த மாதிரி ராகி கூழ், கம்பு கூழ், இந்த மாதிரி நம்ம வந்து கூழ் எதாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்குறது நல்லதாக, ஏன்னா பாப்பா விவரம் தெரிய வந்து ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் அடுத்து எப்பயுமே கொடுக்குறது வந்து இந்த உளுந்து வடை. நான் ரெகுலராக வந்து வீட்டில் மாவு அரைப்பேங்க, ஒன் டே விட்டு ஒன் டே. அப்போ வந்து நான் எப்பவுமே உளுந்து கொஞ்சம் நிறைய போட்டு எடுத்து ஆட்டி வச்சுப்பேன், ஏன்னா உளுந்து வந்து நம்ம பாப்பாங்க உடம்புல சேர்க்கும்போது பேக் போனுக்கும் ஸ்ட்ரென்த்து, அவங்களுக்கும் பயங்கர உடம்பு, அந்த மாதிரி உளுந்து மாதிரி உடம்பு ஏறுன்னு சொல்லுவாங்க. இந்த உளுந்து வடை வந்து ப்ரிஃபர் பண்ணி தர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க, கடையில் கூட வாங்கி தர வேணாம், வீட்லேயே நீங்கள் மாவு ஆட்டும் போது ரெகுலராக அதில் கொஞ்சம் உளுந்து அதிகமாக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சுட்டு கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் டெய்லி உளுந்து வடை கொடுக்குறது நல்லது தான். ஆயில் கம்மியாக ஊற்றி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு ரெண்டு சொட்டு வச்சு கொடுக்கலாம். அப்புறம் நான் எப்பயுமே கொடுக்குறதுங்க இது வந்து மட்டன் சூப். இது வந்து நான் எப்பயுமே பாப்பாக்கு ப்ரிஃபர் பண்ணி தருவேன். எவ்ரி சண்டே சண்டே டைமில் மட்டனை போட்டு சூப்பு, அந்த மட்டனை வேக வைக்கிறதுக்காக வெள்ளை பூண்டு மிளகு சீரகம்லாம் தட்டி போடவும்ல, அந்த தண்ணியை நம்ம எடுத்து அதில் ரைஸ் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும், சோக் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு ஊட்டிவிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா மட்டன் சூப்பை வந்து பாட்டிலில் ஊற்றி கொடுத்துருங்க, அதையுமே அவங்க குடிப்பாங்க. காரமும் உப்பு கம்மியாக போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க குடிப்பாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப கொடுங்க, இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து தான். இது கொடுக்கறது ஒரு தப்பும் இல்லை, நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ், ஆப்பிள் நிறைய கொடுக்கலாங்க. ஆப்பிள் வந்து நீங்கள் அந்த தோலை மட்டும் எடுத்து கொடுத்துட்டீங்கனாலே அவங்களே சாப்பிட்டுப்பாங்க, ஏன்னா அவங்க ஸ்டாப்புற ஸ்டேஜ் தான். என் பாப்பாலாம் முக்க ஆப்பிள் வந்து அவள் சாப்பிட்ருவா. அவளுக்கு வந்து ஆப்பிள், எக்கு வந்து நீங்கள் டெய்லியும் ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு எக்கு வந்து கண்டிப்பாக குழந்தைக்கு கொடுங்க, ஒன்று ரெண்டு கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு செரிமானம் ஆகக்கூடிய தன்மை. ஆனால் இதெல்லாம் கொடுக்கும்போது எவ்ரிடே வந்து ஒரு பனானா கொடுத்துருங்க, பனானா வந்து செரிமானத்துக்கு கொடுக்குறது. அப்படி இல்லைன்னா கொய்யாப்பழம் அது கொடுக்கலாம், அதுவும் செரிமானத்துக்கு உண்டானதும் அது கொடுங்க. அப்புறம் போமக்ரேண்ட் வந்து நீங்கள் ரத்தம் ஊறுறதுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் போமக்ரேண்ட் வந்து எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்குங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் தோலெல்லாம் உரிச்சு போமக்ரேண்ட் மதுரம் பழத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு தான். நைட் டைமில் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நான் இட்லி கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா தோசை, இல்லாட்டி ரவை கலர்றோம்ல அந்த ரவை கூட அவளை கொடுப்பேன், அவள் சாப்பிடுவாள். இந்த மாதிரி நைட் டைம் ஃபுட் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட சீக்கிரம் செரிமானம் ஆகிக்கும். இல்லைன்னா நைட்டில் வந்து அவங்க வாமிட் பண்ணுவாங்க, அழுகுவாங்க. ஸோ இந்த நைட்டில் மட்டும் செரிமானம் ஆகிற மாதிரி பொருள் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாப்பாவுக்கு வந்து தரலாம். இது எல்லாமே நான் வந்து வெயிட் கெயின் தாங்க போட்டிருக்கேன். இது வந்து நானும் எவரிட்டே கொடுக்குற ஃபுட் தான், நீங்கள் கண்டிப்பாக இதையே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது சொன்னாலும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.